கத்துறத பாருங்க கீழே எப்படி இருக்குன்ட்டு. வெல்கம் டு ஆட் இன் மஹி விலாக்ஸ். ஸோ கோயம்புத்தூர் நாங்கள் வந்திருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ப்ரீவியஸ் விலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆதர்ஷ் அண்ட் மாம்சி பாலக்காடு போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அக்கா வீட்டிலேருந்து மாம்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மாம்சி வீட்டிலேருந்து இப்போ பாலக்காடு போகிறோம். பாலக்காடு போயிட்டு சும்மா ஒரு சின்ன ட்ரிப்பு அவ்வளோதான். மலம்புலா டேம் போகலான்னு சொல்லியிருக்காங்க ஆதர்ஷ். ஓகே, டேம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாம்சியும் கிளம்பியிருக்கோம், ஆர்வமாக கிளம்பியிருக்கோம். ஏன்னா நாங்களாம் பாலக்காடு போனதே கிடையாது, போயிடலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாலக்காடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்கி இருக்கான். பூடி அப்பதான் புரியும். கைஸ் நாங்கள் பெட்ரோல் போடுறக்காக நின்றுட்டுருக்கோம். இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு அப்படியே அழகாக தெரியுது. ஆக்சுவலி இங்கே நேரில் அழகாக தெரியுது, கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பிரியாணிக்காக
இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாம்சி சாப்பிடுது கேரளா பிரியாணி. வந்தோடனே என்ன வெள்ளையா இருக்கு பிரியாணி நாங்க அப்படிங்கிறது This is Malabar biryani. Suda suda irukku appadi bayangarama. Mahi ki meals ready. நம்ம வந்ததுக்கான முக்கியமான பர்பஸ் வந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை அட்டா 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 வேற லெவல்ல இருக்குதுப்பா. ஒன்று மீல்ஸ் ஆர்டர் பண்ணதே இந்த ஃபிஷ் ஃப்ரைக்காக தான். சூடா இருக்கு. ஆமா இப்பதான் பொரிச்சிருப்பாங்க. ஆக 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 அப்படியே சங்கீதத்துல சங்கீதத்திலேயே பறந்த குடும்பம். மாம்சி நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே உட்கார போறாங்க. என்ன சொன்னச்சு இப்போ பார்த்தீங்களா, இசை மேதை. இசை தெருவில் இருக்கு, இசை ரோட்டில் இருக்கு, இசை டேம்ல இருக்கு. மக்களே இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அதான் அதான் மகி வந்துட்டு இப்போது 120 அடியிலேருந்து தலையில் குதிப்பாங்க. எங்கே போகிறா, உண்மையிலே குதிக்க போகிறாளோ? ஓ இதுக்கு பேர் தான் அடி விழுது. இன்னொரு அடி விழுத பார்த்துருக்கியாம்மா நீ பார்த்து. ஆ இதெல்லாம் தொங்கலாம். கத்துறத பாருங்க, ஐயோ ஏதாச்சும் எல்லாரும் ஓடி வந்துட போறாங்க. தொங்கி பாரு என்னடா பண்ண, அவ்வளவுதான் முடியல. இருக்கிறதுலயே பயமூர்த்தி திகிலாவே கூப்பிட்டு போற ஒரே ஆள் நீ தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வெரி வா டேமுக்குள்ள தள்ளி விட்டுறேன், எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். மக்களே ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது, ஆனால் இப்போதைக்கு க்ளோஸ்டு நினைக்கிறேன், யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஜாப்பனீஸ் பார்க்லேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏஷியன் கண்ட்ரிக்கு போகிறோம். நம்ம ஆல் ஓவர் ஏஷியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஒரே இடத்துல இருந்து. இதோ இருக்கு பாருங்க ஹேங்கிங் பிரிட்ஜ். நீ வேணா போய் ஒரு குதி குதிச்சு பாரு, அதுக்கப்புறம் நான் வரேன். அப்புறம் எதுக்கு உன்ன தனியா அனுப்புறேன், போ நீ போய் தனியா தொங்கு அப்படின்ற மாதிரி அனுப்ப வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் அதுல போக போறோம். எஸ் எதுல انا பாத்தீங்கன்னா ரோப் கார்ல போக போறோம். அந்த ரோப் கார் போயிட்டு இருக்கா, அந்த ரோப் கார்ல தான் அடுத்து போக போறோம். சோ திஸ் இஸ் மழம்புழா டேம். ஓ பயம் இல்ல, ரொம்ப தைரியம். இது என்ன செடின்னு தெரியல, ஆனா பாக்க பாக்க அழகா இருக்கு. இது இந்த செடி பேர் தெரியாதா? என்ன இது வந்து ரெட் லீஃபா கிரீனா இல்லையா? ஓ ஓகே ஓகே. ஜுராசிக் ஹைபிஸ்கஸ், ஹைபிஸ்கஸ் ரோசா, ரோசா ஆசா போசா அது பேர் என்ன வரும் ஃபுல்லா. இதுதான் ஆக்சுவலி ஜுராசிக் பார்க் படத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அவதார் படத்துல ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஆனா யூஸ் பண்ணல. ஓ சரி சரி, நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். கையில் மாங்காய் பார்த்தீங்களா, கையில் ரோலெக்ஸ் வாட்சு மாங்காய். அப்போ இப்போ இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி சட்டை கிழிஞ்சிருக்குமா? நல்லா தானே இருக்கு, செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இப்படி வந்து செக் பண்ணுங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, மாங்காய் ஆக்சுவலி அம்மா வாங்கியிருக்காங்க, மாம்சி வாங்கி வச்சது. ஸோ அதனால் கையில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். பிடிங்கி வச்சுருக்கோம். ஆமாம் பிடிங்கி வச்சுருக்கோம்.
ஸோ டேம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரோப் காருக்கு போக போகிறோம். ரோப் கார் வந்து டேமுக்கு வெளியில் போடணுமாம்மா. ஸோ நாங்கள் வெளியில் போய் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபிஷ்ன்னு, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லூஸ் ஃபின்னு. என்ன என்ன சொன்னீங்க? நீ ஒரு புத்திசாலி குழந்தைன்னு சொன்ன. வரும்போது குரங்கை பார்த்து யார் கத்திக்கிட்டு ஓடி வந்தது? ஐயோ, குரங்கு எங்களை பார்த்து ஹாய் அப்படின்னு கத்துச்சு. கரங்கு கத்தல, மகிதான் பயங்கரமா கத்துனா. ஊரே திரும்பி பார்த்துச்சு. இல்ல, அதை எப்படி வந்து இது பண்ணுச்சு பார்த்தல, பின்னாடி துரத்திட்டு வந்து. அதை நான் வீடியோல எடுக்கல. என்ன இதா, எனக்கு அவமானம், பெருத்த அவமானம். மக்களே, டைமிங்ல உட்காரணுமாமா. ஏர்ல இருக்கிறவே பாருங்க கீழே எப்படி இருக்குன்ட்டு. ஓ மை காட், உள்ள வந்து மூச்சு கூட வாங்கல, டக்கு டக்கு ஏறுங்க ஏறுங்க ஏத்தி விட்டாங்க. ஆக்சுவலி அது டைமிங்ல உட்காரணுமாம். அந்த ஸ்லிப்பர் வைக்கிற மாதிரி இடம் காமிச்சோம் பாத்தீங்களா, அங்க நின்னுகிட்டே இருக்கணும். ரோப் கார் வர 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 அப்படியே ஏறி போயிடணும் டக்குன்னு. என்ன டெக்னிக்கு? ஆ நைஸ், நல்லா இருக்குல்ல. கீழே டிஸ்டன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே கார்டன் தெரியுது பாருங்க, மைக்கு பின்னாடி அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல மேலே இருக்கும். நான் இப்ப நல்ல காத்தடிக்குது. ஐயோ மேலே போகுது, ஐயோ மேலே போகுது. நாங்க அப்படியே ஸ்கைல பறந்துட்டு இருக்கோம். பாக்குறதுக்கு அப்படியே ஜாலியா பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எவ்வளவு அடி ஹைட்ல இருக்கும், எவ்வளவு வீதியில இருக்கும்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸ்கையை காமிச்சா எவ்வளவு தூரத்துல இருக்கும் தெரியும். ஆக்சுவலி கேமரால கவர் ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க, மரண வீதியில உட்கார்ந்து இருக்கிறேன் நானு. இதோ நாங்க இங்கதான் பறந்துகிட்டு இருக்கோம், ஜாலியா பறந்துகிட்டு இருக்கோம். டேமுக்கு நடுவுல இருக்கிறோம் நாங்க. இங்க பாருங்க, கீழ வரும் டேம் தான் இருக்குதா? சீ, டேமுக்கு நடுவுல இருக்கோம். சீ, தெரியுதா? இதுதான் டேம். கைஸ் இந்த ரோப் காருக்கு பாத்தீங்கன்னா பர் ஹெட் 71 ரூபீஸ் வாங்கினாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு 142. சி கைஸ், இப்போ வந்து யூ டர்ன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ரோடு. எப்படி ஜாலியாக இருக்கா? எனக்கு கொஞ்சம், ஆனால் ஆதர்ஷை விட எனக்கு பயமா இல்லை. ஆதர்ஷ் தான் பயமா இருக்குன்றாங்க, எனக்கு அவ்வளோ பயமா இல்லை. ஏன்னா மகி கீழே குனிஞ்சு பார்க்கல, நான் கீழே குனிஞ்சு பார்த்துட்டே வரேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேருமே ரோப் காரில் போகிறோம். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ரோப் கார். ஆனா ஆதர்ஷ் வந்து கீழே குனிஞ்சு பார்த்துட்டு பார்த்துட்டு பயமா இருக்குன்றாங்க. நான் கீழே குனிஞ்சு பார்த்தாலும் எனக்கு என்னமோ அவ்வளவு பயமா இல்ல. எங்க இப்ப கீழே குனிஞ்சு போயிரு, கால் இப்படி வச்சுட்டு. இல்ல பயமா இல்ல. இங்க பாரு போட். ஏய் போட் போட். மேல பறக்கிறது ஜெயண்ட் வீல் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன், அப்புறம் ஒண்டர்லா போயிருக்கேன், ஆனா ரோப் கார்ல எல்லாம் போனதில்ல. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோப் கார்ல போறோம். அப்படியே ஸ்கையில் பறக்கிற மாதிரி இருந்தது. இல்லை அதர்ஷ், முடிஞ்ச வரைக்கும் டேமை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ மாம்சியை கூப்பிட்டு, மாம்சி வரல எங்கள் கூட, அவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மக்களே, தொல்லை தாங்க முடியல, என்னன்னு கேளுங்க கொஞ்சம். எனக்கு தான் வாங்கியிருக்கேன் டாய்ஸ் கட்ட. ஓ, பூ தெரியணும். வர வர, யாருக்கு வாங்கினதுன்னு உண்மையை சொல்லு. ரோஸ் மில்க்கு ரோஸ் கலர்ல வாங்கிருக்கோம். இது ரோஸ் மில்க் ரோலக்ஸ். ஏ ரோலக்ஸா பாத்தியா? நீங்க தானே வச்சீங்க ரோலக்ஸ்னு.
இது நல்லா இருக்கு. தல தான் தெரியல, கும்பு பாண்டா மாதிரி இருக்குது, கண்ணு தெரியாம அப்படியே உட்காந்துருக்குது. கைஸ், நம்ம வந்து பாலக்காடு சிட்டிக்குள்ள வந்துட்டோம். டேம் பார்த்தாச்சு, ஆனா பாலக்காடையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடு வந்திருக்கோம். பாலக்காடு சிட்டிக்குள்ள எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்வா வாங்க போறோம். ஒரு ஆள் அல்வாக்காகனே ஒரு ஆள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு, மாஸ்க் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ், இந்த கேரக்டர் தான். இப்ப அல்வா சாப்பிட்டே ஆகணுமா? நான் வந்து சொல்லிட்டேன், அந்த அந்த அல்வா பேர் என்னமா? மஸ்கோ தல்வா மாதிரி இருக்கும்ல, அது பாலக்காடுல இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அல்வா சாப்பிடாம போக மாட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு முடிவோட வந்துட்டு இருக்காங்க. சோ அதனால நம்ம வந்து இப்ப அல்வா வாங்க போறோம், சாப்பிட்டு பாக்க போறோம். என்ன மாம்சி? எஸ், நீ சொல்லு. எஸ் எஸ், ஃபைனலி அல்வா வாங்கியாச்சு. பாத்தீங்கன்னா மேங்கோ அல்வா டேஸ்ட் நிஜமா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மேங்கோ ஃப்ளேவர் தெரியுது நல்லா இருக்கு. ம், நல்லா இருக்குல்ல. ஸோ ஒரு வழியா மாம்சியோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் தான் போறோம். பாய் பாய்.